என்ன மக்களே, நீதான் கதையை சொல்லி முடிக்காம தூங்க மாட்டீங்க போல இருக்கு. ஆமாப்பா, கதையை சொல்லி முடிங்க, ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. ராஜா வந்து பூட்டெல்லாம் போட்டுட்டு அரண்மனைக்கு போயிடுவாருன்னு சொன்ன இல்லையா, அங்கே போய் ராணிகிட்ட சொல்லுவார், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நான் கிராம பக்கம் போனேன், நடந்தது எல்லாத்தையும் சொன்ன உடனே ராணி சொல்லுவாங்க, நானும் கூட வந்திருப்பேன்ல, என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. அதுக்கு ராஜா சொல்லுவார், இல்லை நான் வந்து மாறு வேஷத்தில் போனேனால உன்னை கூட்டிகிட்டு போக முடியலை, அந்த தாத்தாவை பார்க்குறதுக்கு யாரையோ பார்த்த மாதிரிக்கு, அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க, பியூட்டியாக இருந்தாங்க, அவங்க வந்து ராஜவம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம அவங்கள எப்படியாவது மீட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு ராணியும் ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு ராஜா கூட போய் ராத்திரியோடு ராத்திரியாக போய் அப்பம்லாம் வந்து குதிரையில் தான் போவாங்க, குதிரையில் ஏறி சவாரி போய் ரெண்டு குதிரையாக எடுத்துகிட்டு போய் ஒரு குதிரையில் காவலாளியும் ஒரு குதிரையில் ராஜாவும் ராணியுமா போய் அவங்க ரெண்டு பேரையும் கதவெல்லாம் உடச்சி எடுத்து ரெண்டு பேரையும் மீட்டு அரண்மனைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு நல்ல உடுப்பெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஒரு ரெண்டு நாள் கழித்த உடனே அவங்களுக்குள்ள கதையெல்லாம் கேட்டு ராஜாவும் ராணியும் அழுதுருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஜா இந்த நாட்டை ஆள்றது மாதிரி இன்னொரு நாடு பக்கத்துலேயே சோழ நாடுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் வந்து இன்னொரு சோழ நாடு, இந்த சோழ நாடுனுடைய கிளை, அதில் வந்து இவ பெரிய ராஜாவாக இருந்திருக்காரு, இது வந்து அந்த தாத்தா வந்து அப்பா, இந்த பொண்ணு வந்து மகா ராணியாக இருந்திருக்காங்க, அங்கே வந்து ஒரு சதிகார கூட்டம் வந்து இவங்களே இப்படி பண்ணியிருக்கு, அந்த நாட்டையே வளைச்சி எடுத்துட்டு, அதனால இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வருஷமாக இப்படி அடைக்கப்பட்டிருக்காங்க. ராஜா வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த நாட்டுக்கு காவலாளிகளை அனுப்பி அது யார் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நல்ல தண்டனை கொடுப்பாரு. அப்போ உள்ள ஜெயிலெல்லாம் வெளியே வரவே முடியாது, அந்த ஜெயிலில் அடைச்சி போட்டுருவார். தண்டனை கொடுத்துட்டு இந்த ராணியையும் அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு போய் அந்த சோழ நாட்டில் கொண்டு போய் நல்லா வாழ வைப்பார். அப்போ இப்படி நன்மை செய்தோடனே இவருக்கு இன்னும் நிறைய நன்மை கிடைச்சி இந்த ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என்னடா சோமம், இன்னும் தூங்கலையா? பிள்ளைங்களை கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நடக்கலாமேன்னு வந்தேன், வீட்டில் லைட் இருந்தது, அதான் அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன்டா, என்னாச்சு, நடக்க ஆரம்பிச்சுட்டு ஏதாவது உடம்புக்கு பண்ணுதா? அது ஒன்றும் இல்லைடா, சுகர் லெவல் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அதான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நடக்கிறேன், சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் சுகர் லெவல் வந்து 300 இருக்குதுன்னு சொல்கிறாரு டாக்டர், என்ன பண்ணான்னு தெரியலடா. என்ன சொல்கிற, சுகர் லெவல் 300 இருக்குது, இப்படி அசால்ட்டாக சொல்கிற? நெல்லிக்காய் பொடி வாங்கி வச்சு குடிடா, மருந்து கடையில் கிடைக்கும், நெல்லிக்காய் காய வச்சு நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுருப்பாங்க, காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடி, நைட்டு ஒரு டைம் குடி. ஆமாம், நீங்கள் வந்து நெல்லிக்காய் பொடி மட்டுமல்ல, காண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் சேர்ந்த கலவை, அது கூட மருந்து பொடி கூட என்ன ஃப்ரெண்டுக்கு அப்பா வந்து குடிச்சிட்டு இருக்காங்க, அதையும் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். சரியா, இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நாட்டு மருந்து சொல்லி தந்திருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தான், நான் வந்து நாளைக்கே இதை வாங்கி ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இதுவரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி நன்றி நன்றி.